ஓகேங்க கலையரசி வாங்க கலையரசி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாரும் அருமையா பேசுனீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வேலை தான் செஞ்சுட்டு இருந்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு முன்னக்கூட்டி பேசினவங்க இதை நல்லா கவனிச்சதுனால பொதுவா ஆசிரியர்கள் மாணவர்களை ஞாபகம் வைக்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுங்க ரொம்ப நன்றிங்க நான் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம மனசுல வந்துட்டு போகும் அதுல வந்து ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் சிலரை வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நான் என்னோட பள்ளி பருவத்துல வந்து என் கூட ரொம்ப நெருங்கிய தோழியா இருந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு கொஞ்ச நாள் படிச்சிருப்போம் அவங்க கூட பேசியிருப்போம் பழகிருப்போம் அப்படிங்கிற மாதிரி உள்ளதுல வந்து ஜாஸ்மின் ஒரு ஃப்ரெண்டு அவன் வந்து எனக்கு ரொம்ப தோழி நெருங்கின தோழி அதாவது பத்தாம் கிளாஸ்ல எல்லாம் படிக்கணும் மார்க் எடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து சேர்ந்தே சுத்திக்கிட்டு இருந்தப்போ கடைசியா ரெண்டு பேரும் நல்ல மார்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சதோட தெரியும் அதுக்கு பிறகு நான் அவளை பார்க்கவே இல்லை அப்புறம் வந்து ஒவ்வொரு டைமும் இந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் கூட நான் தேடி தேடி பார்ப்பேன் அவளை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுங்க கிட்ட ரொம்ப நேரம் ஷேர் பண்ண அவளை பத்தி பேசுவேன் அப்ப எங்க பிள்ளைங்க எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்கம்மா ஃபேஸ்புக் போட்டு பாருங்கம்மா அந்த ஆண்டி கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க அப்படிம்பாங்க ஆக்சுவலா அவள் டாக்டர் ஆயிட்டான்னு மட்டும் கேள்விப்பட்டேன் ஆனா வந்து இன்னும் நினைவுல வந்து போகல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ்னா நிறைய ஷேர் பண்ற மாதிரி எல்லாம் ரொம்ப எல்லாம் பேசிருக்க மாட்டோம் ஏன்னா அந்த படிப்பு தவிர வேற எதுவுமே பேசுன ஞாபகமும் எனக்கு இல்லை ஆனா அந்த கடைசி நாள் அந்த பரிச்சை லாஸ்ட் எக்ஸாம் இல்லையா அதை எழுதி முடிச்சுட்டு வரும்போது கையை பிடிச்சிட்டு ரெண்டு வாரம் நல்ல மார்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுதான் கடைசி இன்சிடென்ட் அதுக்கப்புறம் பாக்கல அவ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல் இதோ இதோ என்னெஞ்சிலே ஒரே பாடல் அதோ அதோ என் பாட்டிலே ஒரே அதுக்கப்புறம் நாங்க மீட் பண்ணவே இல்லை இது ஒண்ணு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சார் அப்படின்னு சொன்னா என்னோட தமிழ் சார் வந்து எப்பவுமே எனக்கு வந்து தமிழ் பிடிக்கும் அதுக்கு ஆசிரியர்களும் காரணம் அந்த சார் வந்து நேத்து கூட நான் கதை சொல்லும் போது முதல் வார்த்தை முதல்ல என்னோட மனசுல அவர் வந்துட்டு தான் போனாரு ஏன்னா ஒவ்வொரு டைம் நமக்கு எல்லாம் கதை எழுதணும்லாம் தோணுனதே கிடையாது சின்ன வயசுல எல்லாம் ஆனா அந்த பரீட்சையில ஒரு வார்த்தை கொடுப்பாங்க இதை கொடுத்து பார்த்து கதை எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மூணு மணி நேரத்துக்குள்ள அதை நம்ம யோசித்து எழுதணும் இல்லை அது வந்து ஒரு கான்ஃபிடண்டே இல்லாமல் எழுதி வச்சுட்டு வருவேன் அவர் எடுத்துட்டு வருவார் நான் இதை பத்திரிகைக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லுவாரு இல்லை நான் வந்து இது எங்கேயோ இருந்து கம்பேர் பண்ணி நானா எழுதுனேன் அப்படின்னா நம்பவே மாட்டேறீங்க இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கதை நீ வந்து கவிதையை நல்லா எழுதுறேன்னு நான் சொல்றதை விட நீ கதை தான் எனக்கு நீ எழுதுறது பிடிக்கும் அப்படின்னு பயங்கர மோட்டிவா பேசுவாரு அந்த சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு எப்பவும் நினைப்பேன் மனசுக்குள்ள அப்புறம் வந்து என்னோட பிசிக்ஸ் சார் இவரை வந்து சொல்லாம நான் நகண்டு போகவே முடியாது அவர் பௌதீக வாத்தியார் அவர் வந்து வேலுச்சாமி சார் அவர் பேரு அவர் வந்து எப்படின்னா எல்லாரையும் சேர் போட்டு தான் கூப்பிடுவாரு அது பையங்கனாலும் சரி பொண்ணுங்கனாலும் சரி எல்லாரையும் சேர் போட்டு தான் கூப்பிடுவாரு நம்மளுக்கு வந்து கிளாக்ஸ் டேபிள்னு ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா லாகிருந்தமி அது வந்து ஃபுல்லுமே அவர் பாராம சொல்லுவார் பாராம இல்லை அவர் எழுதிக்கிட்டே இருப்பார் பிசிக்ஸ்ல நிறைய டிரைவேஷன் வரும் அங்க நம்ம எழுதி பார்த்து எழுதுக்குள்ள அவர் எழுதி முடிச்சிருவாரு எனக்கு புரியவே புரியாது எப்படி இவர் இதை எழுதுறாரு இவர்கிட்ட இருந்து எப்படியாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அந்த இதுல வந்து ஒரு பயம் இருக்கு இல்லையா மரியாதை பயம் அதெல்லாம் இருந்ததுனால அது இன்ன வரைக்கும் நான் கேட்டதே இல்லை நான் அதுக்கப்புறம் வரிசையெல்லாம் படிக்கும்போது கூட நினைச்சேன் சார் ஏதாவது சொல்லி கொடுத்தாருன்னா இதுதான் முதல்ல கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது எப்படி நின்ன வரைக்கும் எனக்கு தெரியலங்க அவர் அப்படியே நான் எல்லாத்தையும் பாராம எழுதுவார் நம்பர் எல்லாம் கடக்கடக்கடான்னு எழுதிடுவாரு எல்லாத்தையும் அப்புறம் இன்னொன்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சது நான் இன்னைக்கு டெஸ்ட் எழுதுனேன்னா அந்த எங்க கிளாஸ்ல வந்து ஒரு 60 கிட்ஸ் இருப்பாங்க அந்த மேத் குரூப்ல அடுத்த நாளே பேப்பரோட வந்துடுவாரு திருத்தி அந்த பேப்பரை கரெக்டா எடுத்துட்டு வருவாரு அந்த பேப்பர்ல வந்து பேர் எழுதியிருக்க மாட்டோம் நம்பர் தான் எழுதியிருப்பாரு எழுதியிருப்போம் அந்த நம்பரை கரெக்டா சொல்லுவாரு 248 நீங்க என்ன எழுதுனீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படிம்பாரு அந்த பேரு கூட இருக்காது அந்த நம்பர் அந்த மார்க் கட்டோட அவர் வர்றது எல்லாம் ஞாபகம் அவருக்கு அந்த இந்த பெஞ்சில இந்த இடத்துல அந்த 248 உட்காந்துருக்கோம் அது வரைக்கும் அவர் கரெக்டா சொல்லுவாரு அதெல்லாம் வந்து சான்ஸ் நான் நினைப்பேன் நம்ம ஒருவேளை டீச்சர் ஆனா நம்ம இந்த மாதிரி இது குழந்தைங்க பேரை உடனே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம் நினைப்பேன் நினைப்போம் பாதி நடக்கிறது இல்ல நிறைய குழந்தைங்க தமிழ் ஸ்கூல்லே பேரை தப்பு தப்பா சொல்லுவேன் மாத்தி மாத்தி அப்ப நினைச்சுங்க சார் 60 பேருக்கு இடையில எப்படி பேரெல்லாம் எவ்வளவு அழகா ஞாபகம் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு நினைப்பேன் ஒண்ணு இன்னொரு சாரே சொல்லிடுறேன் சார் இன்னொரு சொல்ல பத்தி சோலஜி சாரு அவர் வந்து ஊர் சுத்தி பீரியட்னு ஒன்னு வச்சிருப்பாரு இன்னைக்கு நிறைய ஜென்ரல் நாலேஜ் தெரியுதுன்னா அது அந்த ஊர் சுத்தி பீரியட்லதான் நான் கத்திட்டு இருந்திருப்பேன் சப்ஜெக்ட் எடுத்து விலகி அந்த ஒரு நாளும் மட்டும்
உலகத்துல என்ன நடக்குது எப்படி எல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜ் வந்து அந்த ஒரு பீரியட்ல சொல்லுவாரு. அது வந்து இன்னைக்கு உண்மையில அது அன்னைக்கு வந்து அன்னைய விட இன்னைக்கு அதை வந்து நினைச்சு பார்க்கும்போது சார் நம்ம நமக்கு நம்ம சார் என்ன மாதிரி அந்த சப்ஜெக்ட மட்டுமே இல்லாம அந்த வேர்டா ஒய்டா எப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது உங்க கூட பகிர்ந்துக்கிறத ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒன்னே ஒண்ணு இந்த ஸ்டூடெண்ட பத்தி சொன்னதுனால இன்னொருத்தங்க ஞாபகப்படுத்திட்டாங்க. நான் வந்து டீச்சரா போக வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு லெக்சரரா. அந்த லெக்சரர்ல என்னோட கிளாஸ்ல வந்து சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனா வந்து ஒரு பையன் வந்து எப்பவும் அந்த ஏதாவது நான் வந்து என்னோட கிளாஸ் பசங்களுக்கு வந்து போர்டுல ஒரு ஓரத்துல நாங்க யாராவது சொல்ற ஒரு நல்ல வார்த்தைகளை வந்து எழுதி போடுவோம். அப்போ வந்து ஒரு பையன் அடிக்கடி எழுதுவான், தேடி சோறு நிதம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி. அது வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து சின்ன சின்னதா சில கவிதைகள்னு எழுதுவான். அது கவிதைகள்னு முதல்ல வந்து எனக்கும் கவிதைகள்லாம் அவ்வளவு தெரியாதுங்க. அப்போ வந்து காமிப்பான், நல்லா இருக்கா மிஸ் நல்லா இருக்கானா நல்லா இருக்குடா அப்படின்னு சொன்னான். அது ஆனா உண்மையிலே இன்னைக்கு வந்து அப்புறம் திருப்பி எம்சிஐக்கு எங்க போனா சென்னைக்கு போய் நிலா ரசிகன் அப்படின்னு பெரிய கவிஞனாயிட்டான். நிறைய புக்கு போட்டிருக்கான். புக்கு போடும்போது முதல் புக்கை எனக்கு அனுப்பி வைப்பான், என்னோட ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பேர் போட்டு அனுப்பி வைப்பான். அந்த அளவுக்கு நான் இதான்னு தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு கரெக்டா எந்த நாட்டுல இருந்தாலும் ஒவ்வொரு நாடா சுத்திட்டு இருக்கேன். ஏன்னா பெரிய எழுத்தாளர் ஆகணுங்கிற லட்சியங்கிறதுனால நிறைய புக்கு போட்டிருக்கான். அதனால ஒவ்வொரு நாட்டுக்கா சுத்திட்டு இருப்பான். ஆனா எங்க போனாலும் அந்த டேட்டை வந்து கரெக்டா போட்டுருவான். நான் ஒருவேளை மறந்துட்டாலும் அப்படின்னு நினைச்சானா, இல்ல இல்ல நான் வேற கண்ட்ரில இருக்கேன் டைம் மாறி இருக்கேன் அப்படின்வான். அதனால அவனையும் என்னால மறக்க முடியலங்க. ரொம்ப நன்றிங்க மூர்த்தி, கடகடான்னு பேசி முடிச்சேன்னு நினைக்கிறேன். மனசுல உள்ளதுல வெகு அருமைங்க, அருமை அருமை கலை. அதான் மியூட்ல இருக்கீங்க. அதான் நீங்க எப்படி இந்த குழந்தைகளை இவ்வளோ தன்மையா ஹேண்டில் பண்றீங்கங்கிறது வந்து அந்த பையனோட பாராட்டுல இருந்து தெரிஞ்சிருச்சுங்க உங்களோட டெடிக்கேஷன். நன்றிங்க, நன்றிங்க எல்லாருக்கும். வாழ்த்துக்கள் கலை. நன்றிங்க சன்னி.